வணக்க நண்பர்களே, பிஜிடிஆர்பி தேர்வு 2019 அனைத்து பாடப்பிரிவினரும் கடந்த பிப்ரவரி மாதமே பணியமர்த்தப்பட்டனர். வேதியியல் பாடப்பிரிவை தவிர வேதியியல் பாடப்பிரிவில் வழக்கு நிலுவையில் இருந்ததால் அவர்களுக்கு கலந்தாய்வு இதுவரையில் நடைபெறவில்லை. நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு ஒன்று வழங்கியுள்ளது. அதாவது இந்த பட்டியலில் இடம்பெற்ற 329 நபர்களுக்கும் 2 வார காலத்திற்குள் அவர்களுக்கான பணியாணை வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பு கூறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்தவர்களுக்கான இடங்கள் ரிசர்வ் செய்யப்பட வேண்டும், 10 இடங்கள் ரிசர்வ் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பையும் கூடுதலாக வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த 329 இந்த வேதியியல் ஆசிரியர்களுக்கும் 10 மாதங்களாக பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. எல்லா பாடப்பிரிவினை சேர்ந்தவர்கள் கூட நம்மளும் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வேலை ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த அந்த பள்ளியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். பிறகு வேலை எப்போது வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற சூழலால் திருப்பியும் வந்து அந்த பள்ளிகளில் சேர முடியாத சூழல். அதனால் பொருளாதார சிக்கல்கள் பல்வேறு வகையில் வந்திருக்கு. வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு திருமணம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்க ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அதுவும் இந்த வழக்கின் காரணமாக 10 மாத கால இந்த கேப்பில் அவங்களுக்கு அது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க உடனடியாக இந்த 2 வார காலத்திற்குள் பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். உடற்பயிற்சி ஆசிரியர்களுடைய வழக்கு முடிந்த உடனே பார்த்திங்கன்னா டிஆர்பி கலந்தாய்வு மறுநாளே அவங்களுக்கான கலந்தாய்வை அறிவித்தாங்க. டிஆர்பி கடந்த சில மாதங்களில் அவர்களுடைய செயல்பாடு என்பது மிகவும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். வந்தவொடனே அந்த பிஜி டிஆர்பி உடற்கல்வி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் பாலிடெக்னிக் தேர்வில் குற்றம் செய்தவர்களுக்கான அந்த பேன் பண்ணுற அந்த லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து டிஆர்பி சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்காங்க கடந்த சில மாதங்களாக. அந்த அடிப்படையில் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு பணியில் எவ்வாறு பணியமர்த்தப்பட்டது எவ்வாறு வேகமாக நடைபெற்றதோ அதே போன்று வேகமாக இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக இந்த ஆசிரியர்களுக்கு 329 ஆசிரியர்களுக்கும் பணியாணை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இப்போதைக்கு இருக்குது. இதுவரைக்கும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு ஜிஓ வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஜிஓவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கு முன்பு சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய உயர்கல்விக்கான இன்சென்டிவ் கிடைக்கும், அதுவும் அவங்க இழந்திருக்காங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா இப்போது இந்த சீனியாரிட்டி, அவங்களுடைய சீனியாரிட்டி அவங்க எந்த தவறும் செய்யாமலே அவங்க இழந்திருக்காங்க. இதுபோல் பல்வேறு சிக்கல்களை அவங்க பெற்றிருந்தாலும் இருந்தாலும் பள்ளியில் நம்ம வந்து எப்படியாவது ஜாயின் பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக டிஆர்பி உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு செய்தது போன்ற அந்த உடனடி பணியாணையை இவர்களுக்கும் வழங்கும் என்று இந்த வீடியோ வாயிலாக நம்புவோம். நன்றி, வணக்கம்.